கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ச்சே, மிஸ் பண்ணிட்டனே, வருத்தப்படும் ஜோதிகா. பசங்க ரெண்டு படத்துல அமலா பால் ஏற்று நடிச்ச வேஷத்தை நழுவ விட்டது தனக்கு மிகவும் வருத்தத்தை அளிக்கிறதா நடிகை ஜோதிகா தெரிவிச்சிருக்காங்க. சமீபத்துல வெளியான பசங்க ரெண்டு திரைப்படம் திரையரங்குகள்ல வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட வெற்றியால மகிழ்ந்து போன சூர்யா இயக்குனர் பாண்டிராஜ்க்கு காரையும் இசையமைப்பாளர் அருள் கொரலிக்கு தங்க சங்கிலியும் பரிசா கொடுத்திருக்காரு. மேலும் இந்த படத்துல அமலா பால் ஏற்று நடிச்ச வேஷத்தை பாராட்டி அவங்க தொடர்ந்து நடிக்கணும்னு சூர்யா கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துல அமலா பால் ஏற்று நடிச்ச வேடத்துக்கு பல்வேறு தரப்புகள்ல இருந்தும் பாராட்டுகள் குவிஞ்சுகிட்டு இருக்கு. இந்த நிலையில நடிகை ஜோதிகா தான் அந்த வேஷத்தை நழுவ விட்டதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பசங்க ரெண்டுல அமலா பால் ஏற்று நடிச்ச வேஷத்துக்கு முதல்ல ஜோதிகாவை தான் கேட்டாங்களாம். ஆனா அப்போ 36 வயது நிலை படத்துல ஜோதிகா பிஸியா நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால இந்த படத்துல நடிக்க டேட்ஸ் ஒதுக்கி கொடுக்கறது ஜோதிகாவுக்கு சிரமமா இருக்க நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். இப்போ பசங்க ரெண்டு படத்துக்கும் அமலா பால் கதாபாத்திரத்துக்கு கிடைக்கும் வரவேற்பை பார்த்து இந்த படத்தை நழுவ விட்டுட்டு என்னன்னு வருத்தப்பட்டு இருக்காங்களா ஜோதிகா.